ஹாய் மக்களே, எல்லாருக்கும் காலை வணக்கங்கள். எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் மக்களே, ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போகலாம். ஒரு ஹார்ட் ஹிட்டிங் ட்ரூத், ஓகே, அதை சொல்லிட்டு போகலாம். ஒரு அக்லி ட்ரூத், கசப்பான உண்மை, என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க, அதை சொல்லிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. என்ன அந்த உண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் எக்ஸாம் டைமில் வந்து நான் வீடியோ போடும்போது இது பண்ணும்போது சரி, நிறையா பேரோட டேர்ன் அவுட் இருந்துச்சு. ஓகே, நிறைய பேர் வந்தீங்க வீடியோக்கு. ஓகே, நிறையா பேர் வந்து வீடியோ வந்து பார்த்தீங்க, நிறைய பேர் வந்து செம்ம சின்சியராக சால்வ் பண்ணிங்க. நிறைய பேர் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, சூப்பராக சால்வ் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒன்ஸ் எக்ஸாம் அந்த சீசன் முடிஞ்சதுக்கப்புறம், எஸ் நம்மளோட வீடியோவில் எல்லா வீடியோலையும் நான் சொல்லியிருக்கேன், ஓகே, இந்த மாதிரி இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு கோல்டன் பீரியடு, கோல்டன் டைம். இந்த டைம் வந்து சமயம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டாபிக் தெரில அப்படின்னா இந்த டாபிக் இந்த டைமில் தான் நீங்கள் படிக்கணும். அதுக்கப்புறம் ஜூனுக்கு அப்புறம் வர எக்ஸாம் எல்லாமே அப்போ தான் உங்களால் க்ளியர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம நிறையா தடவை சொல்லியிருக்கோம். ஓகே, ஆனால் அது இன்னும் நிறைய பேர் வந்து சீரியஸாக எடுத்துக்கிறீங்களா அப்படின்றது வந்து கேள்விக்குறி தான். நிறைய பேர் வந்து சீரியஸாக படிக்கவே மாட்டேறீங்க, ஓகே, உங்களோட டேர்ன் அவுட்டில் தெரியுது. இப்போ இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி, ஓகே, நீங்கள் பண்ணுற முதல் தவறு என்னென்னா, இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறது தான். ஓகே, எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 6 மாதம், 7 மாதம், 8 மாதம், ஓகே, சாலிடான டைம். ஓகே, நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கனாலும் சரி தான், உங்களுக்கு வந்து அந்த ப்ராக்டிஸில் இருக்கிறதுக்கான டைம் வந்து என்ன சொல்ல, நீங்கள் அப்படியே அந்த கூலிங் பீரியட் மாதிரி ஆயிரும், அப்படியே கூலாயிருவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஃபயர் வராது. நீங்கள் எக்ஸாம் டைமில் என்ன ஒரு செமையாக ஃப்ரெஷ்ஷாக சால்வ் பண்ணீங்களோ அந்த இது வராது. அது நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். இதுதான் டைம் மக்களே, உங்களுக்கு ஏதாவது டாபிக் தெரில, உங்களுக்கு வந்து இன்னும், ஓகே, நான் நம்ம கிளாஸை சால்வ் பண்ணும்போது சின்ன சின்ன விஷயமும் நான் நோட் பண்ண சொல்லுவேன். மக்களே, நீங்கள் வந்து இந்த இதை வந்து இன்னும் ஃபீல் பண்ணுவீங்க, இந்த இடத்த டவுட்டாக இருக்கும், சார் இது வருமா அது வருமானு குழப்பத்திலே இருக்கீங்க. இந்த குழப்பம்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் வரவே கூடாது. ஓகே, யாருக்கெல்லாம் அது வரலையோ அவங்க தான் எக்ஸாம் கிளியர் பண்ணுவாங்க. ஓகே, இந்த விஷயத்த மைண்டில் வச்சுக்கோங்க. அது எப்படி போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைம் தான், இந்த டைமில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் வரும். ஓகே, இந்த டைமில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் வரவே வராது. அதனால் மக்களே, தயவு செய்து இந்த டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, இந்த டைமில் படிங்க. ஓகேவா, இப்போ நிறைய பேர் ரொம்ப அசால்ட்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. ஓகேவா சார், எக்ஸாம் வரும்போது பார்த்துக்கலாம், நோட்டிஃபிகேஷன் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தயவு செய்து இருக்காதிங்க. நோட்டிஃபிகேஷன் வரும்போது பார்த்துக்கலான் இருக்கவங்க யாருமே எக்ஸாம் பாஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, அதுதான் நான் சொல்லணும்னு வந்தேன். எக்ஸாமுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிக்கிறவங்க வந்து பாஸ் பண்ணுறவங்களில் வந்து ரொம்ப மினிமம் பேர் தான் பாஸ் பண்ணுவாங்க. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னா பாஸ் பண்ண மாட்டாங்க. சார் நெகட்டிவாக பேசுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. ஓகே, நெகட்டிவாக பேசுகிற மக்களே உண்மையாக பேசு. ஓகேவா, இப்போ இருந்தே நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிங்க. இப்போ இருந்தே வந்து கண்ணா பின்னாடி உங்கள் எக்ஸாம் படிங்க. ஓகேவா, என்னென்னலாம் சால்வ் பண்ண முடியுமோ, என்னென்னலாம் இது பண்ண முடியுமோ படிங்க. யாருக்கெல்லாம் அந்த கண்ட்ரோல் இருக்குது, இப்போ இருந்தே என்னால் படிக்க முடியும், இப்போ இருந்தே இது பண்ண முடியும் அப்படின்றதுக்கோ, அவங்களால மட்டும்தான் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். தயவுசெய்து மக்களே, இப்போ இருந்தே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. நம்ம வீடியோஸ்லாம் டெய்லி போட்டுட்ருக்கோம், தயவுசெய்து வாங்க. ஓகேவா, உங்களுக்கு ஏதாவது விஷயம் புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதை இப்போ தான் உங்களால் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஒரு 10 சம், 15 சம், 20 சம்ல வந்து அப்ளை பண்ண முடியும். அதனால் தயவுசெய்து மக்களே படிங்க. ஓகே, நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மட்டும், ஓகே, இல்லை சார் சும்மா வீட்டில் சொல்கிறாங்க, இல்லை ஜாலியாக இருக்கணும் அப்படின்றக்காக தான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா, ஓகே, அது உங்களோட விருப்பம். ஓகே, நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணணும், சார் இந்த வருஷம் வந்து வேலைக்கே போய் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மட்டும் இப்போ இருக்க டைமில் படிங்க. அதாவது இப்போ இருக்க நம்ம ப்ரெசெண்டாக பேசிகிட்டு இருக்க டைமில், இப்போ இருந்து எக்ஸாம் வந்து வர வர படிங்க. நீங்கள் என்னைக்கு பேங்க் வாசலில் மிதிக்கிறீங்களோ அன்றைக்கி தான் உங்களுக்கு ஒரு வேலை கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அது வரை நீங்கள் படிச்சுட்டே தான் இருக்கணும். ஓகேவா, அது வரை நீங்கள் படிச்சுட்டே தான் இருக்கணும். சார் நான் போன மெயின் ஒரு தடவை மெயின்ஸ் எழுதியிருக்கேன், நான் இன்னும் கொஞ்சம் லேட்டான கூட பரவாயில்ல, கொஞ்சம் பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணனால நான் என்னால் பிக்கப் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதான் நீங்கள் பண்ணுற முதல் தவறு. அதனால் மக்களே தயவுசெய்து இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள், எல்லா டாப்பிக்கையும் ரிவைஸ் பண்ணுங்கள், எல்லாத்தையுமே படிங்க. மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ், ஓகே, எக்ஸ்பெஷலி சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு நாளில் வர விஷயம் கிடையாது. அதனால் மக்களை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டெய்லி படிங்க. அதான் நான் சொல்லணும்னு வந்தேன், மக்களே சொல்லிட்டேன். ஓகேவா, தயவுசெய்து படிங்க. நெகட்டிவாகவே பேசுகிறேன்னு கூட நினச்சிக்கங்க. யார் யாரெல்லாம் இப்போ படிக்கலையோ தயவுசெய்து நீங்களாம் கிளியர் பண்ண மாட்டீங்க. ஓகேவா, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ யார் யாரெல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அவங்க மட்டும் தான் கிளியர் பண்ணுவீங்க. ஓகேவா, நெகட்டிவாக பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க, தயவுசெய்து படிங்க. ஓகே, நீங்கள் படிக்கணுன்றக்காக நான் சொல்கிறேன், படிங்க. ஓகேவா, ஓகே மக்கள், நம்ம வந்து அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். எஸ் யாரையாவது ராயல் பாஸ் வேணும், நம்மளோட வீடியோ வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மக்களே வாங்கி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, பேசிக்ஸ்லேருந்து உங்களுக்கு எல்லாமே ஒரு இடத்துல கிடைக்கும், உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஒரு இடத்துல கிடைக்கும். அதை தவிர்த்து நிறையா விஷயம் இருக்குது, அதுலேயுமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மக்களே, நம்ம வந்து அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். சரி, பை.